அருமையானவர்களே, நம்முடைய தியானத்துக்காக இரண்டு பரிசுத்தவான்களை பற்றி நாம் சத்திய உபதேசங்களை நாம் கேட்க போகிறோம். ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று கிதியோன். ஆபிரகாமை பற்றியும் கிதியோனை பற்றியும் சுருக்கமாக சத்திய உபதேசங்களை நாம் கேட்க போகிறோம். ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே யெகோவா யீரே என்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய ஜீவியத்திலே, அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய கையின் கீழிலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 22:14 பிரியமானவர்களே நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கவனிங்கள், இந்த யெகோவா யீரே என்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்பட்டார். காரணம் என்ன? தன்னிடத்தில் வந்த மூன்று தேவ தூதர்களுக்கு ஆபிரகாம் விருந்து கொடுத்தார். விசுவாசிகள் நன்கு கவனிங்கள், உங்களுடைய ஜீவியத்திலே யெகோவா யீரே என்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு வெளிப்பட்டு ஆபிரகாமை போல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஆபிரகாம் போல நீங்கள் விசுவாச புருஷர்களாய் மாற வேண்டுமானால், நீங்கள் உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஊழியக்காரர்களுக்கு உணவு கொடுத்ததால் தான், அல்லது பிரியமானவர்களே ஆபிரகாமும் அவன் மனைவியும் தேவதூதர்களுக்கு பணிவிடை செய்ததால் தான் பிரியமானவர்களே அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊழியக்காருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உபசரித்து உணவு கொடுத்து சபைக்கு தூணாக, சத்தியத்துக்கு ஆதரவாக, ஊழியக்காரனுக்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீர்களானால் யெகோவா யீரே என்கிற தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, இந்த கிதியோனுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, அவனும் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று அவன் பெயர் வைத்திருக்கிறான். நியாயாதிபதிகள் 6:24 பிரியமானவர்களே நாம் வாசிக்கலாம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபியேசியரின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கிறது. கவனிங்கள், இந்த இரண்டு பரிசுத்தவான்களை நீங்கள் கவனிங்கள், இந்த ஆபிரகாமை நீங்கள் கவனிங்கள். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்தார். தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தத்தோடு இருந்தார். தேவனுக்காக தன்னுடைய சொந்த மகனை கூட பலி செலுத்தக்கூடிய உன்னதமான கிரியைகளை ஆபிரகாம் மனப்பூர்வமாக செய்த பரிசுத்தவானாக அவன் இருக்கிறான். ஆனபடினால் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே தேவ பர்வதத்திலே யெகோவா யீரே என்கிற தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். அதே போல கிதியோன் என்ற இந்த பரிசுத்தவானும் தன்னிடத்தில் வந்த தேவ தூதனுக்கு ஒரு வெள்ளாட்டு குட்டியை அடித்து அவன் சமைத்து உணவு கொடுத்தான், விருந்து கொடுத்தான். இதனால பிரியமானவர்களே, இவனுடைய ஜீவியத்திலே யெகோவா ஷாலோம் என்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கிதியோன் தேவ தூதனை அவன் தரிசித்தான். முகமுகமாக கர்த்தருடைய தூதனை அவன் பார்த்தான். அப்போது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் கூட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 6:23 நாம் வாசிக்கும் போது, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். இதனால தனக்கு தரிசனமான தேவனுக்கு இந்த கிதியோன் ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா ஷாலோம் என்று அவன் பெயர் வைத்தான். அவன் பலிபீடம் கட்டி பெயர் வைத்த அந்த இடம் பிரியமானிலே ஓப்ராவிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டு பரிசுத்தவான்களுக்கும் யெகோவாகிய தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். யெகோவா யீரே வெளிப்பட்டிருக்கிறார், யெகோவா ஷாலோம் வெளிப்பட்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே உத்தமத்தை காத்து கொண்டார்கள். இந்த இரண்டு பரிசுத்தவான்களை நீங்கள் கவனிங்கள், தேவ தூதர்களுக்கு அவர்கள் உணவு கொடுத்தார்கள், விருந்து கொடுத்தார்கள், தேவனை திருப்திப்படுத்தினார்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அந்த இரண்டு பரிசுத்தவான்களுடைய கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமை பற்றி நீங்கள் நன்கு சத்திய உபதேசங்களை அறிந்திருக்கிறீர்கள்.
அவன் என்ன செய்தான், தனக்கு இருந்த ஒரே மகனை மோரியா மலையிலே கொண்டு போய் கர்த்தருக்காக பலி செலுத்தும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். தேவன் நமக்கு தரிசனமாகி இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுவாரானால் ஆபிரகாம் போல நாம் தேவனுக்கு கீழ்ப்பணிந்து தேவனுக்காக எதையும் செய்ய நம்மால் பிரியமானே நம்மால் முடியுமோ? நிச்சயமாக பிரியமான நம்மால் முடியாது. உலகம் நம்மோடு வந்து போராடும், சொந்த இரத்தம் நம்மளோடு வந்து போராடும், சொந்த மாம்சம் நம்மளோடு போராடும், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்மளோடு வந்து போராடும். அப்படி இருக்கும்போது தேவ சித்தத்தை நம்மால் செய்ய முடியாது. பிரியமானே நம்மெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுடைய வாயின் வார்த்தையின்படியே யெகோவா ஈரே ஆபிரகாமுடைய ஜீவத்திலே வெளிப்பட்டு அவனை பலப்படுத்தினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானுடைய இந்த யெகோவா ஈரே யெகோவா ஷாலோம் என்கிற இரண்டு வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் சிந்திங்கள். நம்முடைய ஜீவத்திலே இந்த பெரிய தேவன் வெளிப்பட வேண்டும். நம்முடைய கையின் கிரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பரிசுத்தவான்கள் தங்களை எப்படி தாழ்த்தினார்கள் என்று நீங்கள் வேதத்திலே பாருங்கள். ஆபிரகாம் தரை மட்டும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாக அவன் ஜீவித்தான். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமிடத்திலே எந்த பெருமையும் கிடையாது. பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யங்களும் பிரியமானவர்களே மகிமையும் அவனிடத்தில் இருந்தது. இந்த பூலோகத்தில் இருக்கிற அனைத்து மகிமையும் ஆபிரகாம் வீட்டில் இருக்கிறது. ஆனால் தன்னிடத்தில் வந்த தெய்வ தூதலுக்கு முன்பாக இந்த ஆபிரகாம் தரை மட்டும் பணிந்து கொண்டான். வேதத்தை எடுத்து பிரியமானவர்களே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே அவன் தன்னுடைய விசுவாச கூடாரத்தை போட்டு அங்கு வாசமணினான் என்று ஆதிகமம் 18 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வசனத்தை வாசிக்க முடிகிறது. இந்த ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே கூடாரத்திலே பிரியமானவர்களே அவன் காணப்படுகிறான். அந்த கூடார வாசலிலே பிரியமானவர்களே இந்த ஆபிரகாம் இருக்கிறான். அப்போது ஒரு 3 தேவ தூதர்கள் அவனுக்கு எதிராக வந்து நின்றார்கள். அந்த 3 தேவ தூதர்களை ஆபிரகாம் கண்டு தன்னுடைய கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் பணிந்து பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தரை மட்டும் ஆபிரகாம் பணிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நீங்கள் நன்கு அசை போடுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். இந்த பூமியிலே நீங்கள் பெரிய ஐஸ்வர்யங்களாக கூட இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். உலகத்துடைய அனைத்து மகிமையும் ஆபிரகாம் வீட்டில் இருக்கிறது. வசன வசனம் சொல்கிறது ஆபிரகாம் வீட்டிலே தாங்க முடியாத ஐஸ்வர்யம் இருந்தது. அதே சமயம் தரை மட்டும் தாழ்த்தக்கூடிய பணிவும் இந்த ஆபிரகாம் வீட்டிலே இருக்கிறது. பெரியமானவர்களே கொஞ்சம் ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் வந்துவிட்டா நமக்கு சொல்லுவாங்க உலகத்தில் பழமொழி, தலை எது கால் எது தெரியாது, தலைக்கால் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதே சமயம் தரை மட்டும் தாழ்த்தக்கூடிய பணிவும் ஆபிரகாம் இடத்தில் இருக்கிறது. இதனால் தான் பிரியமானவர்களே யெகோவா ஈரே என்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமுடைய ஜீவத்திலே அவர் வெளிப்பட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே யெகோவா ஈரே என்கிற தேவன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த தேவனை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் அந்த தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வேண்டுமானால் தரை மட்டும் தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். ஆபிரகாம் தரை மட்டும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். இந்த மனத்தாழ்மை பிரியமானவர்களே நம்மிடத்தில் இருக்குமானால் யெகோவா ஈரே என்கிற தேவன் நமக்கு சொந்தமாக மாறிவிடுவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே ஆதிகமும் 18 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கு நாம் என்ன வாசிக்கிறோம்? இந்த ஆபிரகாம் தேவனிடத்திலே பேசுகிறார். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நான் தூளும் சாம்பலமாக இருக்கிறேனே, இந்த அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்கிறான். பாருங்கள் ஆபிரகாமுடைய மனத்தாழ்மையை இந்த இடத்துல பாருங்கள். ஆண்டவரே நான் தூளும் சாம்பலமாக இருக்கிறேன். இதனால்தான் பிரியமானவர்களே யெகோவா ஈரே என்கிற தேவன் ஆபிரகாமுக்கு சொந்தமாய் மாறினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவத்திலே யெகோவா ஈர் யெகோவா ஈரே என்கிற தேவன் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்பட வேண்ட ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானே இந்த ஆபிரகாம் இந்த மோரியா மலைக்கு சமீபமாய் வந்தபோது
தன் வேலைக்காரனிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன? தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே அவன் என்ன சொல்கிறார்? அவ்விடத்துக்கு போய் நாங்கள் தேவனை தொழுது கொள்வோம், நீங்கள் இங்கே தரித்திருங்கள் என்று இந்த ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவன் கட்டளையிட்டார் என்று வேதத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், இந்த ஆபிரகாமுடைய விசுவாச வார்த்தை என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில் போய் கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம், வேலைக்காரர்களே நீங்கள் இங்கே காத்திருங்கள், உங்கள் கழுதையோடு நீங்கள் இங்கே இருங்கள் என்று ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகளை அவன் அறிக்கையிட்டான். ஆதியாம புஸ்தகம் 22 எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாம புஸ்தகம் 22 இந்த 5 நாம் வாசிக்கலாம். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். கவனிங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் தேவ பர்வதம் போய் தேவ பர்வதம் வரை தேவன் எங்களுக்கு குறித்திருக்கிற அந்த மோரியா மலையிலே போய் தேவன் குறித்திருக்கிற அந்த பரிசுத்த பர்வதத்தில் போய் தேவனை நாங்கள் தொழுது கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்வோம், நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் தேவனை நாங்கள் தொழுது கொள்வோம், அங்குதான் யெகோவா யீரே என்கிற தேவன் இருக்கிறார். கவனிங்கள், இந்த மோரியா மலையை நோக்கி இந்த ஆபிரகாமும் அவனுடைய மகனாகிய ஈசாக்கும் புறப்பட்டு போனார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள போகக்கூடிய அந்த குடும்பத்திலே தேவன் ஏதாவது தீமை செய்தாரா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருக்காக பலிபீடம் கட்டி பலி செலுத்தின ஆபிரகாமுக்கு எந்த தீமையும் ஏற்படவில்லை. காரணம் என்ன? அவன் மனப்பூர்வமாக தேவ சுத்தம் செய்ய தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். ஆகவே யெகோவா யீரே என்கிற தேவன் இந்த ஆபிரகாமுடைய ஜீவத்திலே வெளிப்பட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னார். சோதனைகளை கண்டு ஆபிரகாம் பயப்படவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் வந்த தன்னுடைய ஜீவத்தில் வந்த அந்த சோதனையை கண்டு ஆபிரகாம் எந்த பயம் அவனுக்குள்ளே இல்லாதவாறு கர்த்தருடைய பர்வதத்து மேலே அவன் இறுதி பதிக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் சோதனை வழியாக இப்போது நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம், பலவிதமான உபத்திரத்தின் வழியாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கவலையோடு வியாதியோடு பிரச்சனையோடு கூட நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் இதே சோதனை வழியாக அவன் போகும்போது அவன் என்ன சொன்னான்? அவனிடத்தில் அவன் கூடவே வந்த வேலைக்காரர்களிடத்தில் அவன் என்ன சொன்னான்? அதையோ ஒரு தேவ பர்வதம், அதோ அந்த மலை தெரிகிறதே அங்குதான் தேவ பர்வதம் இருக்குது, அங்குதான் தேவன் இருக்கிறார், ஆம் அவ்விடத்துக்கு போய் நாங்கள் தொழுது கொள்வோம், மறுபடியும் நாங்கள் திரும்பி வருவோம், எங்களுக்கு எந்த நாசமோசம் வராது, நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம் என்று ஆபிரகாம் சொல்கிறான். அவன் சொன்னது போல பிரியமானவர்களே, கர்த்தரை தொழுது கொண்டு நாங்கள் திரும்பவும் மறுபடியும் உங்களிடத்தில் வருவோம் என்று ஆபிரகாம் சொன்னான். சொன்னபடியே யெகோவா யீரே என்கிற தேவன் அவனுடைய ஜீவத்திலே வெளிப்பட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியால் பிரியமானவர்களே, தேவ சுத்தம் செய்ய ஆபிரகாமை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோமாக. அடுத்தபடியாக பிரியமானவர்களே, இந்த கிதியோனை பற்றி நீங்கள் பாருங்கள். இந்த கிதியோன் தன்னிடத்தில் வந்த தெய்வ தூதர்களுக்கு அவனும் விடும் உணவு எடுத்தான். அற்புதமான ஒரு உணவு அன்று அந்த கிதியோனால் செய்யப்பட்டது. நீங்கள் நியாயாதிபதிகள் 6 எடுத்துக் கொள்ளுங்கள். இதிலே 19 பிரியமானவர்களே நாம் வாசிக்கலாம். உடனே கிதியோன் உள்ள போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் ஒரு மரக்காலிலே மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வாத்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். பிரியமானவர்களே, அதன் பிறகு தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தையும் எடுத்து இந்த கற்பாறை மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்போது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தையும் தொட்டார். அப்போது அக்கினி கற்பாறையில் எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். பிரியமானவர்களே, இந்த காட்சியை இந்த கிதியோன் நேரடியாக பார்க்கிறான். தன்னிடத்தில் வந்து பேசின தேவ தூதனை இந்த கிதியோன் தரிசிக்கிறான். அதன் பிறகு இந்த தேவ தூதனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆகவே அவன் கர்த்தரிடத்திலே பிரியமானவர்களே கேட்டுக்கொள்கிறார், நான் உம்மிடத்தில் என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்க மளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வர மட்டும் நான் இருப்பேன் என்றார்.
பிரியமானவே, இந்த கிதியோனை கவனிங்கள், தன்னிடத்தில் வந்த தேவ தூதனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆகவே நான் வீட்டுக்கு போய் மறுபடியும் இவ்விடத்துக்கு திரும்பி வரும் வரை ஆண்டவரே நீர் இருக்க வேண்டும் என்று இந்த கிதியோன் தேவ தூதனிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டான். உடனே அவன் அந்த தேவ தூதனுடைய உத்தரவை நம்பி அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவன் என்ன செய்கிறான், ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பிடித்து அந்த வெள்ளாட்டுக்குட்டியை கொன்று அதன் இறைச்சியை சுவையாக அருமையான பதார்த்தமாக அவன் செய்கிறான். அதன் பிறகு பிரியமானுடைய அவன் கூடவே இறைச்சியும் இப்படியாக ஆயத்தப்படுத்தி அதன் கூடவே புளிப்பில்லாத அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி தேவ தூதனிடத்திலே அவன் கொண்டு வருகிறான். இந்த இறைச்சியையும் இந்த அப்பத்தையும் தேவ தூதனானவர் தன்னுடைய அக்கினினாலே அவர் அங்கீகரித்து அந்த உணவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு இந்த கிதியோனுடைய கண்களுக்கு தேவ தூதன் வெளிப்படவில்லை. பிரியமானவே, அதன் பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை தான் யெகோவா ஷாலோம் என்கிற அனுபவத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. பாருங்கள், இந்த கிதியோனுடைய இறைச்சியும் அப்பமும் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவையான பதார்த்தமும் அந்த புளிப்பில்லாத அப்பமும் அன்று தேவ தூதனால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் பிரியமானுடைய கர்த்தருக்காக கிதியோன் ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா ஷாலோம் என்று அவன் பெயர் வைக்கிறான். அது ஓப்ராவிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானுளே, இந்த ஓப்ரா என்ற இடத்திலே பிரியமானுளே இந்த கிதியோன் என்ற இந்த பரிசுத்தவான் கட்டிய பலிபீடம் இருக்கிறது. அங்குதான் யெகோவா ஷாலோம் என்கிற மகிமையான தேவன் அறியப்பட்டிருக்கிறார். ஆனபடினால் இந்த ஆபிரகாமுடைய ஜீவத்திலே யெகோவா யிரே என்கிற தேவன், அந்த மகிமையான தேவன் வெளிப்பட்டார். அதே போல கிதியோனுடைய ஜீவத்திலே யெகோவா ஷாலோம் என்கிற மகிமையான தேவன் வெளிப்பட்டார். இதற்கு என்ன காரணம்? இந்த பரிசுத்தவான்கள் தேவ சித்தம் செய்ய தன்னை முற்றிலுமாக அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். நீங்களும் பிரியமானுடைய தேவ சுத்தம் செய்ய தேவனுடைய கற்பனையில கை கொள்ள தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் யெகோவா யிரே யெகோவா ஷாலோம் உங்களுக்கு நன்மை செய்து அதிசயம் செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை மறுரூபப்படுத்தி அவருடைய உன்னதவரை கர்த்தர் உங்களை கொண்டு போக அவர் இன்று வல்லவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.